கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்தில் 32 சங்கீதத்தை நாம் தியானித்தோம். முதல் 5 வசனங்களை, அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். 6 வசனத்திலிருந்து, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மடைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், இந்த சங்கீதத்தை 3 விதமாய் நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி, முதல் 5 வசனங்கள், டெப்ட். ஆண்டவர் நமக்காய், நமக்கு விரோதமாய் எழும்பப்பட்டிருந்த நாம் கட்ட வேண்டிய கடனை நமக்கு கட்டி தீர்த்துட்டார். அடுத்து இந்த 6-7 வசனங்களை வாசி பார்த்தோமா, த ஃப்ளட் அரவுண்ட் அஸ், முதல் த டெப்ட் அகெயின்ஸ்ட் அஸ், நமக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருந்த கடனை ஆண்டவர் கட்டிட்டார். இப்போ அடுத்து த ஃப்ளட் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற வெள்ளம். வெள்ளம் என்பது, தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? பைபிளில் வெளிப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களை குறிக்கிறது. நோவாவின் காலத்திலே தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இன்னொரு சங்கீதத்தில், கடல் அலைகள் சீறி எழும்பும் போது அப்படின்னு போட்டிருக்கும்.
நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தனா அதுக்கு மேல கத்த நம்மளை உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஜலப்பிரவாகம் என்பது எதை குறிக்கிறது? நோவாவின் காலத்துல வந்த வெள்ளப்பெருக்கு, தண்ணீர், நியாய தீர்ப்பு, தண்ணீரினாலே ஜலத்தினாலே ஆண்டவர் அழிச்சார், அது குறிக்கிறது. வெளிப்படுத்தல பார்க்கும்போது அந்த வேசி திரளான தண்ணீர்கள் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார், அந்த தண்ணீர்கள் ஜனங்களும் பாஷைக்காரர்களுமாமே. அப்போ இந்த ஜலப்பிரவாகம், இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஜனங்களையும் நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது. சில சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத மனுஷர்கள் மத்தியில் நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் யாரெல்லாம் பக்தியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உங்கள் பக்தியை காத்து கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறீங்களோ உங்களுக்கு நிச்சயம் சகாயம் செய்வார். எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போகும்போது கடல் வழிவிட்டது. ஆனால் எகிப்தியர்கள் செங்கடலுக்குள்ளே வரும்போது அதே கடல், அதே சமுத்திரம், அதே ஜலம் அவர்களை மூடி, அவர்கள் முற்றிலுமாய் வாரி மடிந்து போனார்கள். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பக்தி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் பயங்கரமான நியாய தீர்ப்புகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, சுற்றிலும் பொல்லாத மனுஷங்க இருக்காங்க. நீங்கள் பயபக்தியோடு, பக்தியோடு, ஜப ஆவியோடு, விசுவாச ஆவியோடு விண்ணப்பம் பண்ண அந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா, ஜெபிக்கிற குடும்பமா நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை உங்களை அணுகாமல் அதிலிருந்து அவர் உங்களை காதுகாப்பார். அல்லேலூயா. ஆறாம் வசனம் சொல்லுது, ஏழாம் வசனம், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய். மறைவிடம்னா என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய சமூகம், த பிரசன்ஸ் ஆஃப் காட், அதுதான் ஹைடிங் பிளேஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவ சமூகத்தை நீங்கள் தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை தவற விடாமல் அந்த ஆலயத்தை வாஞ்சையோடு போகிற ஜனங்களாக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணுறவங்களா இருக்கணும், ஜபிக்கிறவங்களா. அதுக்கப்புறம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மூணு காரியம், பக்தி, ஜபம், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, இன்னும் கொஞ்ச நாளில் முழு உலகத்தையும் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். ஒரு பக்கம் பிசாசு இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. இதிலெல்லாம் இருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் தப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் பக்தி எப்படி இருக்கிறது, உங்கள் ஜபம் எப்படி இருக்கிறது, நீங்கள் கர்த்தரை தேடுகிறது எப்படி இருக்கிறது, இந்த மூன்று காரியத்திலும் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஜலப்பிரவாகத்திலிருந்து கர்த்தர் எப்படி நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினாரோ உங்கள் குடும்பத்தையும் இந்த கடைசி நாட்களிலே அவர் காப்பாற்ற உண்மையுள்ளவரும் வல்லமையுள்ளவரும் போதுமானவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? அடுத்த வசனம், எட்டாம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ அடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். முதல் சொன்னேன் அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள், த டெப்ட் அகெயின்ஸ்ட் யூ, உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருந்த கடன் கர்த்தர் கட்டிட்டார். ரெண்டாவது, த ஃப்ளட் அரவுண்ட் யூ, உங்களை சூழ்ந்திருக்கிற ஜலப்பிரவாகம், நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபிச்சிங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை தேடி அந்த சமூகத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவது, கடைசியாக, த ரோடு பிஃபோர் யூ. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அகெயின்ஸ்ட் யூ, அடுத்து அரவுண்ட் யூ, மூணாவது பிஃபோர் யூ, உங்களுக்கு விரோதமாக இருந்த கடனை கட்டிட்டார். உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருந்த அந்த ஜலப்பிரவாகத்திலேருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்துட்டார். இப்போது உங்களுக்கு முன்னதாக எ ரோட் பிஃபோர் யூ, எந்த வழியில் நீங்கள் போக போகிறீங்க? ஜபம் பண்ணி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்ல, வழி இதுவே, இதிலே நீ பிரவேசி. மீட்பனுடைய சத்தத்தை கேட்குற ஆடுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இடறி வழி மாறி தப்பி எங்கேயும் போக மாட்டீங்க. அதான் வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நீ எந்த ரோட்டில் போகணுன்றத நான் உனக்கு சொல்கிறேன். என் கண்ணை வைத்து உன்மேல் ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டாலொழிய குட்டி உன் கிட்டி சேராத புத்தியுள்ள குதிரை, புத்தி இல்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க, கழுதைக்கு குதிரைக்கெல்லாம் அந்த கடிவாளம் போட்டிருப்பான். கடிவாளம் போட்டால் அது நேராக போவாங்க. அந்த கடிவாளம் இல்லைன்னா அங்கே இங்கே அலைஞ்சி வழி மாறி போயிடும். ஆண்டவிட்ட கேளுங்க, ஆண்டவர் உம்முடைய கடிவாளம், வார்த்தை என்னும் கடிவாளம், எங்களை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் நீங்கள் எங்களை போதித்து, எங்களை கண்டித்து, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. பத்தாம் வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளும் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களா, நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செமையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்க முடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்னாடி ஒரு ரோடு, நான் பிஃபோர் யூ ஐ ஹவ் கெப்ட் ரோடு,
என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்துக்கு செவி சாய்த்து என் புத்திக்கு செவி கொடுத்தினா நான் உனக்கு போதித்து நீ மடக்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடக்கணும், நம்ம எவ்வளவோ அறிவாளியாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் நான் என்ன செய்யணும் எப்படி நடக்கணும் நீங்கள் கேளுங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஹலேலூயா. அந்த கடிவாளம் போடணும், இல்லைன்னா நம்ம புத்தி இல்லாத கழுதைகள் போல குதிரைகளைப் போல மாறிவிடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு வேதனை நிறைய உண்டான கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பொழுது நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளே களி கூறுவார்கள், செமையான இருதயம் உள்ளவர்கள் எல்லா சத்தத்தோடு ஆனந்த முழக்கமிடும்படியா. இந்த வருஷம் முடிக்கும்போது நீங்கள் களி கூறுதலோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் முடிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் கடைபிடியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த வருஷ கடைசிக்கு நேராக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம். இந்த வருஷத்தை முடிக்கும்போது நாங்கள் உங்களை நம்பி இருந்தோம், கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது. செமையான இருதயம் உள்ளவர்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எங்களை நீர் மகிழ பண்ணுவீர் ஆண்டவரே, களிகூற பண்ணுவீர் ஆண்டவரே. புலம்பலோடல இந்த வருஷத்தை ஆனந்த சத்தத்தோடு நாங்கள் முடிக்கப் போகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படி செய்ய உதவி செய். ஆசீர்வதியுடைய நாம மகிமைப்படுவதா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.